हेलो फ्रेंड्स இது உங்களுடைய மாஸ் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து சிக்கன்ல ஒரு ஸ்டார்டர் பண்ண போறோம் அதாவது வந்து சிக்கன் ஸ்கியூவர்ஸ் சிக்கன் ஸ்கியூவர்ஸ் எப்படி செய்யறதுன்றத பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க சோ நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்றேன்னு உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சிக்கன் ஸ்கியூவர்ஸ் செய்ய தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் ஒரு 15 பீஸ் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் மிளகத்தூள் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் தயிர் 3 ஸ்பூன் உப்பு தேவையான அளவு கொத்தமல்லி தேவையான அளவு லெமன் ஆஃப் லெமன் எடுத்துக்கேன் இது வந்து அந்த ஸ்கியூவர் செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள் ஆனியன் 1 கேப்சிகம் கொடமிளகாய் 1 தக்காளி 1 இது எல்லாம் தான் நம்ம ஸ்கியூவர்ஸ்க்கு செய்ய தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் சிக்கன் ஸ்கியூவர்ஸ்க்கு வந்து ஏதர் இது மாதிரி ஒரு அயன் स्पून मारी इरको लाइक स्टिक मारी इधर हम बैठते कलां और अल्स वंदे एक इटे वंदे स्टिक के इल्ला टूट स्टिक के इल्ला सो वंदे ना नॉर्मल वंदे तैनंग उच्च ऐड रखें सो ना वंदे इधर मारी अना आयन इधर लिए ना उंगल को ना स्टफ पनी काट रहे इधर लिए वंदे स्क्वेट सेबी पन्ना डर दे ना उंगल को काट रहे और एक कप ला फर्स्ट चिकन करी वे चिरकें आधे पोट कलां वाटर इल्ला मेर कनो चिकन नेक्स्ट इधर ला और 3 स्पून அளவுக்கு கர்ட் நான் வந்து ஊத்திக்கிறேன் நெக்ஸ்ட் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் பெப்பர் உப்பு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் கொத்தமல்லி நல்லா வந்து கிள்ளி போட்டுக்கோங்க அந்த ஜூசி फ्लेவர் மட்டும் தான் நமக்கு தேவை சோ நல்லா வந்து நம்ம கிள்ளி போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் 1/2 லெமன் அதுல வந்து ஒரு 1/4 லெமன் இப்ப பிழிஞ்சு விட்டுக்கோங்க சோ இப்போ இத நம்ம நல்லா வந்து மேக்னேட் பண்ணனும் சோ இத நல்லா mix பண்ணி ஒரு 15 मिनिट्स வந்து இது நல்லா ஊற வைக்கணும் ஃபர்ஸ்ட் நல்லா mix பண்ணிக்கிறேன் இந்த mix பண்ணிட்டேன் இப்போ இத வந்து ஒரு 15 मिनिट्स வந்து ஊற வைக்கணும் चिकन वो 15 मिनट्स वो ऊरटो अंत मिक्सोड इत स्वस्कान वेजिटेबल वो कट पड़ा फर्स्ट ना कुड़ मिग ये कट पड़ो वेद इलाम कुछ परेसा ना शेप काटे ना और वाक सैड सैड इवसा सो इत ना वो இப்படி கட் பண்ணிக்கலாம் சோ இது மாதிரி இருக்கணும் நம்ம கட் பண்றது சோ அதே மாதிரி வந்து இந்த ரிமைனிங் திங்கிய வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து ஒரு டொமேட்டோ எடுத்துக்கேன் இத கட் பண்ணி எடுத்துக்கேன் உள்ளார இருக்கிற சீட்ஸ்லாம் வந்து இப்ப நான் ரிமூவ் பண்ணனும் சோ जस्ट वो अंत टोमेटो फ्लेवर उ वेणूना पटकल इलेना अवॉइड पड़ा सीड्सलाव ना वो एप्ली कट पड़े पांग इप्ली कट पड़ी एल सीड्स मट इ कट पड़ी एल सीड्स नम्बर देव नम्बर जस्ट वो टोमेटो फ्लेवर इतना नम्बर देव सो इतना अंत वाक कट पड़ा सो इतमी
ஸ்லைஸரா வந்து கட் பண்ணிக்கணும் சோ இது இந்த மாதிரி காட்றேன் பாருங்க இந்த ரெண்டு சைடு வந்து இப்படி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு இது மட்டும் எடுத்துடுங்க எடுத்துட்டீங்கனா உங்களுக்கு சீட் எல்லாமே வெல்ல வந்துரும் நெக்ஸ்ட் இத ஒரு நம்ம ஸ்லைஸா போட்டுக்கோங்க உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்ல கிடைக்கும் சோ இது மட்டும் தனியா நாம எடுத்து வச்சிரலாம் இது ஆனியன் நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணிட்டேன் இப்போ ஸ்கின் ரிமூவ் பண்ணிட்டு இத நான் கட் பண்ணி காட்றேன் இப்போ ஸ்கின் நல்லா ரிமூவ் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் இத வந்து நம்ம ரவுண்ட் பீஸா நம்ம கட் பண்ண போறது இல்ல சோ நான் இந்த இன் பிட்வீன்ல நான் ஒரு ஸ்லைசர் போட்டுக்கறேன் சோ எனக்கு இப்படி ஒரு பெரிய பீலா கிடைக்கும் சோ இந்த பீல நான் அப்படியே நான் எடுத்துக்கலாம் சோ இந்த பீல வந்து நான் அப்படியே வந்து வெச்சுக்கலாம் சோ இது மாதிரி கட் பண்ணலாம் और वह स्लाइसर मैं नम्बर कट पड़ी कूड़े वेकल रउंडडा सैडा कट पड़ो नम्बर इतम रउंडडा वो सो ना ऑनियन इतमी वेकल और इप्ली नम्बर एव्व सईजो इतमी सईजेकू नम्बर इन इनबिटी वो स्माल स्माल सईजस् वो सो इपे नम्बर वो ऑनियन वो कट पड़ी वजकल இப்ப chicken நல்லா வந்து magnet ஆயிடுச்சு நம்ம போட்ட ingredientsோட அதே மாதிரி நம்ம சின்ன சின்ன பீசஸா வந்து onion capsicum plus tomato இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வெச்சிட்டோம் next நான் oil எடுத்துக்கறேன் இந்த oil யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த squares வந்து நம்ம செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம் first நான் அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன் அது மேல இது மாதிரி தோசை தவா ஒரு எதனா ஒரு frying pan வந்து வெச்சிரலாம் सो ना वो पैन वो इत को हीट आगे हीट आगे हीट आगे ना उम्मीद स्क्यूस वो एप्ली वह फिट पड़े इत चापस्टिक अब ना काटे இப்போ இந்த ஸ்க்ரூஸ் வந்து இந்த சாப்ஸ்டிக்ல வந்து ஃபிட் பண்றதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட்டா இருக்குல சோ இத வந்து நான் ரஃப் panல வந்து லைக் ஹீட் பண்ணி எடுத்துக்கறேன் இங்க பாருங்க இப்போ நான் வந்து கேப்சிகம் எடுத்துக்கேன் கேப்சிகமோட ஃப்ரண்ட் சைடு பிளஸ் பேக் சைடை வந்து நான் லைட்டா வந்து ஹீட் பண்ணிக்கிறேன் ரொம்ப ஹீட் பண்ணல நெக்ஸ்ட் அதே மாதிரி டொமேட்டோ டொமேட்டோவும் அதே மாதிரி நான் ஹீட் பண்ணி एकमारी नंब एल लाइक हीट पड़ी एन सैड पड़ा टोमेटो वाटर कंटेंट सैड मट पड़ा ना स्कूव वो एप्ली पड़ा काटे फर्स्ट नंब और कैप्सिकम फिट पड़िड़ नेक्स्ट और पीस ऑफ चिकन இதையும் நம்ம நல்லா அப்படியே குத்திக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு பீஸ் ஆஃப் ஆனியன் சோ ஆனியன் இது கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா கேப் விட்டா நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து अगेन 1 கேப்சிகம் தென் 1 டொமேட்டோ நெக்ஸ்ட் अगेन சிக்கன் अगेन 1 ऑनियन अगेन 1 चिकन अगेन 1 कैप्सिकम सो इतमी नंब मोदल पड़ी वाला सो इतमी नहीं स्टिक फर्स्ट रेडी पड़को இப்ப நம்ம இது மாதிரி வந்து ஒன்னு வந்து நான் அயன் ஸ்டிக்லயும் ஒன்னு வந்து நார்மல் ஸ்டிக்லயும் வந்து நான் இப்ப பைண்ட் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப நான் தவால என்ன பண்ணப் போறேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு
இந்த அளவுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் ஆஃப் ஆயில் வந்து விட்டுக்கிறேன். ஜஸ்ட் அந்த பேனை வந்து இங்கே ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆயிடுச்சு. ஹீட் ஆன பிறகு நம்ம இந்த ஸ்டிக்கை இப்படி வச்சிடலாம். உங்களுக்கு ரொம்ப பட்டப்படம் தான் வரும், ஏன்னா வந்து அதில் வாட்டர் கண்டென்ட் இருக்குது. ஸோ இது ஒவ்வொரு பக்கமாக நம்ம பொறுமையாக திருப்பி திருப்பி வந்து நம்ம வேக வைக்கணும். இப்போ நான் போட்டதை வந்து லைக் இப்போ திருப்பி திருப்பி நான் விட போகிறேன். ஸோ அப்போ எனக்கு எல்லா சைடும் வந்து ஈவனாக வந்து எனக்கு வந்து வெந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை நான் லைக் திருப்பி திருப்பி விட்டுட்டு இருக்க போகிறேன். இப்போ விட்டுட்டு இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் ஆன பிறகு நம்ம ரிப்பீட்டடாக வந்து ஒரு 3-4 டைம்ஸ் வந்து இதே மாதிரி பண்ணணும். இப்போ ஓரளவுக்கு வந்து எல்லா சைடும் வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு இது மாதிரி ஒரு மூடி மாதிரி எடுத்துக்கிட்டு அதை ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து இப்படி மூடி வைக்க போகிறேன். ஒரு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அகெயின் வந்து இது ஓப்பன் பண்ணலாம். வா, சூப்பராக வந்து நம்மளுக்கு ரோஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இது நீங்கள் அகெயின் அண்ட் அகெயின் வந்து இப்படி நீங்கள் திருப்பி போடணும். ஸோ உங்களுக்கு வந்து நல்லா ஒரு கிரில் சிக்கன் ஸ்டேஜுக்கு வந்து வரும். இது பாருங்கள், உங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாமே இது மாதிரி வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து இது ஒரு 2-3 டைம்ஸ் இப்படி நீங்கள் திருப்பி போட்டு போட்டு ஒரு 2 டைம்ஸ் வந் 2 மினிட்ஸ் வந்து நீங்கள் இது மாதிரி பண்ணால் போதும். 2 மினிட்ஸ் வந்து இந்த மூடி போட்டு எடுங்க. மேக்ஸிமம் இது குக்கிங் டைம் வந்து ஒரு 5-6 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ இப்போ அகெயின் வந்து நான் இப்போ எடுத்துடுறேன். பாருங்கள், இது போட வந்து மேலே இருக்கிற கண்டென்ட் கூட நம்மளுக்கு வந்து வெந்துடும். ஸோ அதனால தான் நான் வந்து ஒரு மூடி போட்டு மூடலாம் அப்படின்னு சொல்கிறேன். என்னோடய பேன் வந்து சின்னதாக இருக்குது. உங்ககிட்ட லாங் பேன் இருந்தால் வந்து சூப்பராக வந்து நீங்கள் அந்த ஸ்டிக் வந்து ப்ளேஸ் அப் ஆகும். ஸோ எனக்கு பாருங்கள், இந்த ஸ்டிக் நல்லா ப்ளேஸ் ஆகிருக்கு. இது வந்து எனக்கு நான் இப்போ ரொட்டேட் பண்ணால் தான் வந்து இது எனக்கு நல்லபடியாக ப்ளேஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்மளோட ஸ்க்ரூவெட் வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம எப்படி சர்வ் பண்ணலான்றதை வாங்க பார்க்கலாம். வாவ், நம்மளோட ஸ்கூவெட் வந்து ரெடி ஃப்ரெண்ட். அட் லாஸ்ட் வந்து கார்னிஷிங்க்கு கொஞ்சோண்டு லைக் இது மாதிரி நீங்கள் கொத்தமல்லி வந்து கார்னிஷிங்க்கு பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு இதில் ஒரு லைம் வந்து லைட்டாக வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அட் லாஸ்ட் எண்டிங்கில் வந்து லைட்டாக க்ரஷ்டு பெப்பர் வந்து லைட்டாக வந்து இது மேலே வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்கள். உங்களோட சிக்கன் ஸ்குவிட் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சிக்கன் ஸ்குவிஸ் எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் சிக்கன் ஸ்குவிஸை வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ண எப்படி இருந்ததுன்றதை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம். அண்டில் இட்ஸ் பாய் ஃப்ரம் மஹாலக்ஷ்மி. பாய்.